நம் சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நாட்டின் வளமும் சிறப்பாக அமையும் ஆகையால் சுற்றுச்சூழலை வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் அவர்கள் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல் என்று ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது அதிகமாகவே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் த கார்பன் ஃபுட்பிரிண்ட் என்பதனுடைய விளக்கம் பொதுவாக எந்தெந்த பொருள்கள் இந்த பூமியில் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக உருவாக்குகிறது அதோடு அவ்வாறு உருவாக்குகிற பொருள்கள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு உலகம் பல மாற்றங்களை சந்தித்து கொண்டிருப்பதற்கு அதுவும் சிறப்பாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் பல மாறுதல்கள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை பற்றிய அதை குறைப்பதை பற்றியுள்ள ஆராய்ச்சிகள் இன்றைக்கு அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் சிறப்பாக இந்த ஃபுட் பிரிண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த செயல்பாட்டிற்கு மிக முக்கியத்துவமாக சில விஷயங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுவாக நம்முடைய சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்குவது பல நேரங்களில் நாம் நினைத்து வாகனத்திலிருந்து வருகிற புகை அல்லது தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகள் இது மட்டும்தான் என்று நாம் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு பல வகையில் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற இந்த வாயுவை அதுவும் சிறப்பாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்று சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு வாயுவை வெளியேற்றுகிற ஒரு சூழல் இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாகத்தான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த வெப்பநிலை மாற்றம் அதுவும் சிறப்பாக இந்த உலகத்தில் ஏற்படுகிற இந்த வெப்ப அதிகரிப்பிற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இருக்க வேண்டிய அந்த கார்பன் டை ஆக்சைடனுடைய அளவு இன்றைக்கி அதிகரித்து கொண்டு வருவதற்கே காரணம் நம்முடைய செயல்பாடுகள் என்பதை சில நேரங்களில் இன்னும் சுருக்கமாக சொல்ல என்றால் நாம் செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளிலிருந்து அது வெளிப்படுகிற அந்த சூழலையும் நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிற அந்த பொருள்களுடைய எண்ணிக்கையை இன்றைக்கி தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் சிறப்பாக நம் நாட்டை போன்ற அதிகமாக சுற்றுச்சூழலை அது சிறப்பாக வனங்களை இன்னும் சொல்லப்போனால் இயற்கை வளங்களை அதிகமாக வைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் ஏற்படுகிற சில மாற்றங்கள் ஒரு பெரிய பாதிப்புக்கு இருக்கும் உள்ளாக்கும் என்பதை இன்னைக்கு அனைவரும் அறிந்திருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு சில வரைவு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதிலே மிகவும் சிறப்பாக நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் எந்தெந்த பொருள்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறதோ அந்த மாதிரி பொருள்களுக்கு மாற்று பொருளாக உருவாக்கி அதை மட்டுப்படுத்துகிற சூழலை இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதில் தான் மிகவும் சிறப்பாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால் பொதுவாக எந்தெந்த பொருளை நாம் விரயம் செய்கிறோமோ அதிலிருந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அது நாம் முன்முகிற உணவாக இருந்தாலும் அல்லது நாம் உற்பத்தி செய்கிற விளைபொருள்களாக இருந்தாலும் அல்லது நாம் கட்டுகிற கட்டடங்களில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களாக இருந்தாலும் அனைத்திலுமே விரயம் செய்கிற ஒரு சூழல் இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை எனக்கு கண் கணக்கிட்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்ம நாட்டிற்கு சேமிப்பு என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பல விஷயங்களை நாம் விரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாக பொருள்களை சேர்க்க வேண்டும் அல்லது பணத்தை சேர்க்க வேண்டும் அல்லது சிக்கனம் செய்ய வேண்டும் என்று சூழலில் ஆனால் இன்றைக்கு பல வகையான சில சேமிப்புகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இந்தியாவை போன்ற நாடுகள் விவசாயத்தை முக்கியமாக தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு நாடு ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்னென்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் விவசாயம் செய்வதற்கு நமக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது அவ்வாறு அதிகமாக தண்ணீரை நாம் பயன்படுத்துகிற பொழுது அது அதில் பல வகையில் விரயம் ஏற்படுகிற ஒரு சூழலை நாம் நினைத்து இல்லை ஆனால் இன்றைக்கி சூழல் எப்படி வந்திருக்கிறது என்றால் இப்பொழுது நாம் செலவழிக்கிற அந்த தண்ணீருடைய அளவு விவசாயத்திற்கு அதிகரிக்க அதிகரிக்க ஒரு காலத்தில் தண்ணீர் நமக்கு இல்லை என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது அதனால்தான் இப்பொழுதே நாம் தண்ணீரை எந்த அளவிற்கு சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் நாம் இறங்கியாக வேண்டும் ஆனால் இன்று வரை நாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவே இல்லை ஏதோ தண்ணீர் கிடைக்கிறது என்றோ அல்லது தண்ணீர் இருக்கும் பொழுது அவற்றை சிக்கனம் செய்யாமல் எப்படி அந்த தண்ணீரை விரயமாக ஆக்கிக்கொள்ள கொள்ள இப்பொழுது பல வகையான மாற்றங்களும் அதே மாதிரி இந்த உலகத்திற்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை தரக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிற பொழுது தவற்றை செய்துவிட்டு அந்த தவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம் விவாதித்து கொண்டிருப்பது நிச்சயமாக அது சரியில்லாத ஒரு சூழல்தான் என்று நான் கருதுகிறேன் அவ்வாறு பார்க்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த செயல்பாட்டையும் நாம் கவனமாக பார்த்து அதை தவிர்க்கிற பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த தண்ணீரை அதிகமாக செலவழிக்கிற அந்த சூழலை நாம் உடனடியாக ஒரு தான் இன்றைக்கு கூட நம்முடைய நாட்டில் ட்ரிப்ரிகேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த சொற்று நீர்ப்பாசனம் சொல்லப்படுகிறது ஆனால் யாருமே அதை செயல்முறைப்படுத்துவதும் இல்லை அதனால்தான் இந்த தருணத்திலாவது நாம் அந்த மாதிரி ஒரு நீர்ப்பாசன முறையை நாம் பின்பற்றி ஆக வேண்டும் அடுத்து நம்முடைய நாட்டில் விளைவுகிற பொருள்கள் அது சிறப்பாக விவசாய பொருள்கள் பலவிதமாக சேதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது அறுவடையிலிருந்து அல்லது அதை ப்ராசஸ் என்று சொல்வார்களே அதை பதப்படுத்துகிற முறையிலிருந்து இன்னொன்று அதை வழங்குகிற முறை வரைக்குமே இன்றைக்கு பல விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பல நேரங்களில் நான் பார்ப்பது உண்டு எந்த அளவிற்கு உணவுப் பொருள்கள் வீணாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பொதுவாகவே உணவுப் பொருட்களை வீணடிப்பது இன்றைக்கு உலக உலகத்தில் ஒரு பெரிய குற்றமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உணவுப் பொருள்களை விளைவித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கும் அந்த உணவுப் பொருள்களை சேமித்து வைக்கின்ற ஒரு முறை ஒரு தொழில்நுட்பம் இன்று கூட நமக்கு சரியாக தரப்படவில்லை அல்லது அந்த மாதிரி பொருள்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிற அந்த பொருள்களை சேமிக்கிற அந்த பழக்கத்தை ஒரு காலத்தில் அந்த சேமிப்பு செயல்முறைகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் வந்து கூட அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நாம் விளைவிக்கின்ற பொருள்கள் பலவாறாக சேதப்படுத்தி கொண்டிருப்பதிலிருந்தே நாம் சுரிந்து கொள்ளலாம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிற அந்த சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக நாம் விளைவிக்கின்ற காய்கறிகள் இந்த காய்கறிகள் எந்த அளவிற்கு இன்றைக்கி நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதே தெரியும் ஏனென்றால் நம்ம உண உடம்புக்கு வேண்டிய அனைத்து உண்மை உன்னதமான விஷயங்களுக்குமே இந்த காய்கறிகளும் பழங்களும் மிக் மிக முக்கியம் ஆனால் இன்றைக்கு சூழல் என்னவென்று கேட்டால் பலவாறாக காய்கறிகளும் அந்த பழங்களும் விரயமாகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் நம்ம அதை பாதுகாக்க வைத்துக்கூடிய முறை நமக்கு இல்லை என்பதை பார்க்கிற பொழுது ஒருபுறம் ஏற்கனவே பல பாதிப்புகளை சுற்றுச்சூழலில் பல பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இந்த மாதிரி ஒரு சிக்கன நடவடிக்கையை நாம் செய்யாத காரணமாக ஏனென்றால் இயற்கை வளம் ஏதோ கிடைத்து கிடைத்துவது எளிதாக இல்லது இலவசமாக வருது என்று நாம் நினைத்துக்கொண்டிருந்தால் அது தவறு ஏனென்றால் சில நேரங்களில் பணத்தை விட அதிகம் மதிப்புமிக்கதாக நம்முடைய பொருள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த விரயம் ஆக்குகிற அந்த சூழலை அது உணவாக இருந்தாலும் சரி தண்ணீராக இருந்தாலும் சரி இயற்கையில் வரக்கூடிய எந்த பொருள்களையும் விரைப்படுத்தாமல் சிக்கனமாக செலவழிக்கின்ற பொழுது இன்னொன்று இது வருகிற தலைமுறைக்கும் கொடுக்க முடியும் அதோடு எங்களது பஞ்சம் இருக்கிறதோ இல்லை பட்டினி இருக்கிறதோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பும் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்தியா இதில் மிகவும் தலைமை பண்பை பெற்று அதன் மூலம் இந்த கார்பன் ஃபுட்பிடன் வராமல் நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி இயற்கை பொருட்களில் சிக்கனங்களை நாம் செயல்முறைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக இருக்கும்